குறிப்பா வந்து கொலை செய்யப்பட்ட அர்ஜுனும் சூர்யாவும் வந்து பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டாங்க. அதை சொல்லி அவங்க கொலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதுலயும் பர்டிகுலரா அந்த ரெண்டு பேரையும் சாதி ஒடுக்குமுறைங்கிறது வந்து கட்சிகளுக்கு முன்னாடியே இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க வந்து தேர்தல் காலத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம்னாலும் தேர்தல் தான், தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகு அந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சாரம் அன்புமணியோ ராமதாசோ அல்லது வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த கட்சி பிரமுகர்களோ அங்கே வந்து அந்த பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சண்டை நடந்த இடத்துல பாட்டில் கிடந்தது அப்படின்னு போலீஸ் பதிவு பண்ணுறாங்க. அதெல்லாம் வராமல் எப்படி இவங்களாவே அது அனுமானத்துக்குள்ளே வராங்க? டாப் தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக சமத்துவப்படை கட்சியின் தலைவர் சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். அரக்கோணத்தில் கடந்த 7ஆம் தேதி இரட்டை படுகொலை நடந்த நாங்கள் கேள்விப்பட்டோம். படுகொலைக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக சொன்னாங்க. இது வந்து குடிபோதை நடந்த படுகொலை, ஓட்டு கேட்டதால் நடந்த படுகொலை, அங்கே வந்து அவங்களுக்குள்ள இருந்த கோஷ்டி மோதல்னு சொன்னாங்க. நீங்கள் நேரடியாக வந்து களத்துக்கு சென்றீங்க, உங்களுடைய அறிக்கையில் இந்த படுகொலைக்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க? படுகொலைக்கான காரணம் ஏற்கனவே அங்கே பல வகையில் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய வெளிப்பாடு ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்பட்டிருக்கு. அரசியலுக்கும் அதுக்கும் சம்பந்தம், தேர்தலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா மக்கள் சொல்லலை. ரெண்டாவது வந்து மது போதையில் நடந்ததாகவும் அதை சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் அந்த மாதிரி எல்லாருமே நாங்கள் விசாரித்த எல்லாருமே இந்த ரெண்டையும் மறுத்தாங்க அப்படிங்கிறத அறிக்கையில் பதிவு பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய இப்போது கருத்து. ஒன்று 6ஆம் தேதி நடந்திருக்கலாம், இல்லை அதுக்கு பிஃபோராக நடந்திருக்கலாம். தேர்தல் முடிந்த மறுநாளே இரண்டு பேர் வந்து கொலை செய்யப்படுறாங்கன்னா அதில் தேர்தலுக்கான காரணமே இல்லை அப்படின்னு நம்ம அந்த ஸ்டாண்டுக்கு வர முடியுமா? நீங்கள் வந்து தேர்தல் காலத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம்னாலும் தேர்தல் தான், தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு ஓட்டெடுப்பு வரைக்கும் அது தேர்தல் தான், ரிசல்ட் வர்ற வரைக்கும் தேர்தல் தான். அதனால் வந்து அது வந்து எந்த சமயத்தில் எதனால் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்சியில் ஆக்டிவாக வேலை செஞ்சவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கட்சியில் பொறுப்பு இருக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கட்சி சாராத இன்னும் கொலை செய்யப்பட்ட பையன்களுக்கு உறவினருக்கு நடந்தது இவங்க தட்டி கேட்க போகும்பொழுது இருக்குது. அதனால் இதை வச்சு பார்க்கும்பொழுது கொராபரேட்டிவ்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கலந்து பார்க்கும்பொழுது தேர்தல் ஒரு மோட்டிவாக இல்லைங்கிற முடிவுக்கு தான் வர முடியுது. குறிப்பாக வந்து கொலை செய்யப்பட்ட அர்ஜுனும் சூர்யாவும் வந்து பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டாங்க. அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாமக வந்து நீங்கள் ஏன் பானை சின்னத்துக்கு வாக்கு கேட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படி பேசி அந்த தகராறு மூலமாக ஏற்பட்ட ஒரு கொலை தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த மோட்டிவ் வந்து பானை சின்னத்துக்காக வாக்கு கேட்டதுனால தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்களா? இல்லை இல்லை, இப்போ ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, அவருடைய சின்னத்துக்கு வாக்கு கேட்குறதுங்கிறது வந்து வழக்கமான ஒரு செயல் தான். அதை சொல்லி அவங்க கொலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதுலேயும் பர்டிகுலராக அந்த ரெண்டு பேரையும் குறிப்பாக வந்து அதிமுகவுடைய வேட்பாளரை வந்து அந்த கிராமத்துக்குள்ளே விடலை, அதனுடைய ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகவும் இந்த கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே எங்ககிட்ட பதிவு பண்ணலை அவங்க. ஏன்னா நாங்கள் இந்த இவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் விசாரித்தோம். நாங்கள் விசாரித்ததில் என்ன தெரிஞ்சதோ அதை மட்டும் வச்சு தான் எழுத முடியும். குறிப்பாக வந்து இந்த கொலைக்கு பார்த்தீங்கன்னா பாமக தான் காரணம் அப்படின்றதுல வந்து விசிக தரப்பு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக, குறிப்பாக வேல்முருகன், காங்கிரஸ் உட்பட கூட சாதியம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்கு இந்த கொலையிலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆமாம், சாதி முக்கியமான ரோல் தான், அது யாரும் மறுக்கலையே. இப்போ சாதியம் அங்கே முக்கியமான ரோல் பண்ணதுன்னா அதில் பாமக இல்லைன்றீங்க நீங்கள்? சாதி ஒடுக்குமுறைங்கிறது வந்து கட்சிகளுக்கு முன்னாடியே இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த கட்சிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சாதி ஒடுக்குமுறை, கட்சிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சாதிகளை கூர்த்திட்டு இருக்கலாம்ல? கூர்த்திட்டு இருக்கலாம், உண்மைதான். அதில் என்ன இருக்குது? அதனால் அதுதான் காரணம் அப்படின்னு எல்லாத்து கொலைக்கும் நீங்கள் சொல்லலாமே. இப்போது ஒரு சாதாரண கொலை சம்பவம் எந்த கட்சி இருக்காரோ அந்த கட்சிக்காரர் பேரை சொல்கிறது, அந்த கட்சியில் இருப்பதனால தான் அவரை கொலை செஞ்சாங்கன்னு சொல்கிறது வேறு, அந்த கட்சிக்காரர்னு சொல்கிறது வேறு. ஏன்னா அதனால் வந்துட்டு அந்த அவங்க வந்து இப்போ திருமாவளவன்கிட்ட ஆதாரங்கள் இருந்தால், அவன் பானை சின்னத்தில் வாக்கு கேட்டாங்க, அதற்கான ஆதாரங்கள் இருந்து இவங்க பாமக வந்து ஏற்கனவே அங்கே திட்டம் போட்டு அதை பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, அதை வந்து தேர்தல் காலத்திலே அவங்க எதிர்த்திருக்காங்க, அல்லது அதுக்கு முன்னாடியே இதை வந்து அதே ஊரில் கண்டிச்சிருக்காங்க, அல்லது அதுக்கான போராட்டம் நடத்தியிருக்காங்க, அதனால் இது குறுத்திட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க ஆதாரத்தை சொன்னாங்கன்னா அதை யாருமே மறுக்க போகிறது இல்லையே. நான் உட்பட அதை ஏற்றுக்கொள்வேனே. ஏன்னா குறிப்பு ஜெகன்மூர்த்தி அவர்கள் இல்லை, இதெல்லாமே தோராயமாக பேசக்கூடாதுல்ல. ரெண்டு கட்சிகள் இப்போ பகைமையான ரெண்டு கட்சிகள் அங்கே வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யும் பொழுது அந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ளார மோதல் ஏற்படுறது வந்து தேர்தல்னால் மட்டும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்போ தேர்தல் காலத்தில் மட்டும்தான் இது நடக்குது அப்படின்னா பல்வேறு வன்கொடுமைகள் பல காலங்களில் நடந்திருக்கேன், அதுக்கெல்லாம் என்ன பதில்?
அதனால் அரசியல் கட்சிகளினுடைய பின்னணி வந்து எப்போ நீங்கள் உறுதிப்படுத்தும்னா, அவங்க அதற்கான முன்னேற்பாடுகளை முன்னின்று நடத்தும் பொழுது அல்லது இதுக்கான பிரச்சாரங்களை. இப்போ நீங்கள் தர்மபுரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அது வந்து மக்களை உசுப்பேத்துது. அந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சாரம் அன்புமணியோ ராமதாஸோ அல்லது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த கட்சி பிரமுகர்களோ அங்கே வந்து அந்த பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அது நடந்தது அப்படின்னு அவங்க வந்து வலு சேர்த்தாங்கன்னு அதை யாருமே மறுக்க போகிறது இல்லையே. இப்போது ஜெகன்மூர்த்தி அவர்கள் பார்த்திங்கன்னா, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடியது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அவர் இருக்கார். அவர் இந்த இடத்துல போய் நேரடியாக பார்த்துட்டோம்னு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னார். சரிங்க, இதே விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தாங்க. வன்னியரும் அவங்களும் ஒரு தொப்புள்குடி உறவுன்னாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம் இந்த தமிழர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தது. அப்போ அவங்க வந்து ஒன்றா இருந்தப்பவும் சாதிய வேறுபாடு இருந்தது, அவங்க பிரிஞ்சு இருக்கிறப்பவும் அது இருக்குது. இப்போ அதை வந்து அவங்க வந்து இந்த கட்சிகளினால் இந்த சாதிய வேற்றுமை வந்து ரெண்டு பக்கமே கூர்த்திட்டப்படுது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்களா? ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்க, இல்லை நான் அந்த மாதிரி இங்கே பாருங்கள், நான் வந்து அரசியல் கட்சிகளை விமர்சனம் பண்ணுறதுக்காக இல்லை, நான் அங்கே போகலை. இல்லை இல்லை இல்லை, ஒன்று வந்து இருங்க, இல்லை தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து என்ன விலக்கி வைங்க. நான் வந்து அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும், இன்னொன்று வந்து குற்றவாளிகள் வந்து நிறைய பேர் விடுதலை ஆகிடுறாங்க, விடுதலை ஆகக்கூடாது. சரியான காரணங்களை ப்ரொஜெக்ட் பண்ணதன் மூலம் சாட்சிகள் நமக்கு வலுவாக இருக்கும். இல்லாட்டினா வந்துட்டு நீங்கள் வந்து பொய்யான காரணங்கள் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அது வந்து உண்மையிலே அது கோர்ட்டுப்படி ஏறுனா அதை வந்து நம்மளால் நிரூபிக்க முடியலைன்னா அந்த குற்றவாளிகள் விடுதலை ஆகிடுவாங்க. அதனால் சரியான காரணங்களை சொல்லணுங்கிற அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கட்சிகளெல்லாம் போட்டு கோர்த்து பேசிகிட்டு இருந்தால் அது எனக்கு வேலைக்காகாது. தயவு செஞ்சு இனிமேல் அந்த கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க. இப்போ கட்சிகளை கேட்காதீங்க, கட்சிகளை விட்டு இல்லை, நான் கட்சிகளுக்கு போகலை, இல்லை கட்சிகளுக்கு போகலை. நீங்கள் கட்சிகளுக்கு சம்மந்தப்பட்ட விரும்புறேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த கொலைக்கான காரணம் வந்து மதுபோதல் நடந்தால் இல்லை சாதித்தால் நடந்தால்? அதுதான் முன்னாடி சொல்லிட்டேனே, திரும்ப திரும்ப அதே கேள்வியை ஏன் கேட்குறீங்க? சாதியம் தான் போகலாம், சாதியம் தான். ஏன்னா மதுபோதைங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க எதை வச்சு அதை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சண்டை நடந்த இடத்துல பாட்டில் கிடந்தது அப்படின்னு போலீஸ் பதிவு பண்ணுறாங்க. அது அருந்ததிய பாளையங்கிற பகுதியில் முன்னாடியே போய் குடிச்சிட்டு யாராவது போட்டு போனாங்களா, இவங்க எடுத்துகிட்டு போனாங்களா அப்படிங்கிறது வந்து புலன் விசாரணையில் தான் தெரியும். ஆனால் மக்கள் இவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட மற்றும் மற்றவர்கள்கிட்ட சொல்லும் பொழுது அந்த மாதிரி குடிச்சிட்டு சண்டை போடலை. முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுபோதை அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த மதுபோதைன்னு சொன்னால் அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும், அதை நம்ம பார்க்கணும், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் வராமல் எப்படி இவங்களாவே அது அனுமானத்துக்குள்ளே வராங்க? இரண்டு கொலைகள் வந்து நடந்திருக்கு, குறிப்பாக இரண்டு பேருமே வந்து இங்கே கூடிய பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இந்த ஒரு சூழலில் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து தலித் மக்களுக்காக, தலித் மக்கள் உரிமைகளுக்காக குரல் கூடிய கட்சிகள் வந்து ஒருங்கிணைந்த அந்த மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு சூழல் வந்து தமிழக அரசியல் இல்லாமல் இருக்கா? இல்லை, அவங்க வந்து எல்லாருமே அந்த கட்சிகள் எல்லாருமே அங்கே களத்தில் நின்னாங்க, அதை நான் என் கண்ணால் பார்த்தேன். ஆனால் கருத்துக்கள் மட்டும் இல்லை, கருத்துக்கள் மட்டும், ஏன்னா அது மீடியா வந்து எந்த யாருடைய கருத்தை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, யார் வலுவாக மீடியா கையில் வச்சுக்கிறாங்களோ அவங்க கருத்து வெளிவருது. இப்போ நான் பேசுகிறதே என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு கட்சிக்கு எதிரானதுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, என்னுடைய குரலை அமுக்கணும், இது வெளிவரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகள்லாம் அவங்களுடைய சுதந்திரமான கருத்துக்களை எப்படி பரிமாறிக்க முடியும்? இப்போ தலித் மக்களுக்கான பிரச்சனை நடக்கின்ற பொழுது குறிப்பாக வந்து தலித் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் தான் குரல் கொடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக திராவிட கட்சிகள் போன்ற கட்சிகள்லாம் இன்றைக்கி தலித் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசக்கூடிய இடத்துல இருக்காங்களா? பேசலையே, அவங்க குரல் கேட்கலை. ஏன்னா கூட்டணியில் ஒரு கட்சி இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு விட்டுட்டாங்களா? அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்குறதுக்கு அவங்களுடைய தலைவர்கள் இருக்காங்கன்னு கை கழுவிட்டுறாங்களாங்கிறது தெரியலை. எந்த பெரிய தலைவர்களும் எந்த பெரிய அறிக்கையும் கொடுக்கலை அப்படிங்கிறது தான். இப்போ தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட திருமாவளவன் அறிக்கையை ஒட்டி தான் அவர் பேசுகிறாரே தவிர, அவர் இந்த இரட்டை படுகொலையை போய் நேரில் பார்க்கலாம், அது என்னென்னு விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திமுக தரப்புலேருந்து ஒரு ஆளை அனுப்பிச்சு விசாரிச்சிருக்கலாம், அல்லது அவங்க தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவங்க கண்டுபிடிப்பின் அடிப்படையில் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி பண்ணதாக தெரியலையே. தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய தலித் மக்களுடைய உரிமைகளாக பேசக்கூடிய நிறைய கட்சிகள்லாம் இருக்குது, நிறைய கட்சிகள் இருக்கும்பொழுது இந்த எல்லா கட்சிகளும் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வந்து தமிழக அரசியல் இல்லாமல் இருக்கா? எனக்கு அந்த ஆசை இருக்குது, எல்லாருக்கும் அந்த ஆசை இருந்தால் நல்லாயிருக்கும்.